விஜய் கட்சி தொடங்கியதால் திமுகவுக்கு கவலை இல்லை. அமைச்சர் மனு தங்கராஜ் விளக்கம். சென்னை ராமாபுரத்தில் தனியார் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் இருசக்கர வாகன ஷோரூம் திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அத்துடன் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட இரண்டு எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களையும் அவர்கள் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனு தங்கராஜ், பருவநிலை மாற்றத்திற்கேற்ப எலக்ட்ரிக் வாகனங்கள் பெருகி வருகின்றன. அந்த வகையில் தற்போது புதிதாக இரண்டு மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விஜயின் அரசியல் பயணம் திமுகவை எந்த அளவிற்கும் பாதிக்காது என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் டீகார்பனைசேஷன், ஏற்கனவே இந்த கார்பனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கும், உலகம் முழுவதும் இப்போது வந்து இ வெஹிக்கிள்ஸ் வந்து அறிமுகமாகி இருக்கிறது. அந்த வழ டியான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியின் சார்பில் இன்றைக்கு இரண்டு மோட்டார் வாகனங்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை அறிமுகம் செய்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுவாகவே நம்ம வந்து எல்லோரும் வந்து இந்த டீகார்பனைசேஷன் கிளைமேட் கிரைசிஸில் வந்து நம்ம வந்து பங்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே வருகின்ற காலகட்டங்களில் எல்லோரும் வந்து இ வெஹிக்கிள் நேராக போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த நிறுவனத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள. எத்தனையோ கட்சிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்குது, எத்தனையோ கட்சிகள், ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள். அவர் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு, என்ன கொள்கையை முன்வைக்கிறார், என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி ஒன்றும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது, வலுவான தலைமை இருக்கிறது, பெரிய கட்டமைப்பு இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றே இல்லை. எங்களுடைய பலத்தை, எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும்.